சார், நம்ம ஏ டு எஃப் வரையும் பார்த்துட்டோம். அடுத்தது வந்துட்டு ஜி. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்ட்டு. ஜி லெட்டரை பற்றி சொல்லிடுறோம். ஜி லெட்டரை பற்றி சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவை தான் சொல்லணும். அதாவது ஜி லெட்ரு முதல் எழுத்தாக வந்தால் அது மூணாம் நம்பர், குருவோட ஆதிக்கம். தனுசு மீனம் மேசம் விருச்சிகள் லக்கணமாக வர வேண்டும் அல்லது ராசியாக வரணும். தனுசு ராசி, மீன ராசி, மேச ராசி, விருச்சிக ராசியாக வரணும் அல்லது குருவோட நட்சத்திரத்தில் கிரக அவங்க அமையணும், ரைட்டா? இவங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா, அவங்க இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் போராட்டத்தை சந்திக்கிறார்கள். எங்கப்பா இராணுவத்தில் ஆஃபீஸராக இருந்தார், அதுக்கப்புறம் வந்து தொழில் பண்ணார், பெரிய லெவலில் சைன் பண்ண முடியல. எங்கள் அப்பா வேறு கணேசன், எங்கள் அப்பா வந்து கும்பலக்கணம் கடகராசி பூச நட்சத்திரம். எங்கள் அப்பா கும்பலக்கணம் கடகராசி பூச நட்சத்திரம். ஒரே ஒரு ஆறுதல் என்னென்னா, அவருக்கு லக்கண புள்ளி புரட்டாதி, அவருக்கு லக்கண புள்ளி பூரட்டாதியில் போய் மாட்டிருச்சு. அதனால் அவர் ஒரு அதிகாரியாக போனார். ஆர்மியிலேருந்து வந்ததுக்கப்புறம் அவர் பெருசாக சைன் பண்ணவே இல்லை. ஏன்னா குரு பின்னாடி வாழ்க்கைக்காரன், குருவோட வீடை கொண்டே எங்கே வச்சான், பின்னாடி கொண்டே வச்சான், மீனத்துலேயும் தனசுலையும் கொண்டே வச்சான். பின் வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டார், அடிக்கடி புலம்பியே செத்தார். நான் ஆர்மி ஆஃபீஸர்னு என்கிட்ட போராட முடியாமல், நான் ஆர்மி ஆஃபீஸர்னு வேறு இருந்துட்டு போங்கன்னு. ஸோ இப்படியெல்லாம் அவர் ரொம்ப நிறைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தை பெருசாக அவர் இழந்தார். நிறையா சம்பாதிச்சார், நிறையா சொத்துக்கள் எல்லாம் கைவிட்டு போச்சு. அதே மாதிரி என்னுடைய நெருங்கிய நண்பர், கோவையினுடைய முதல் நண்பர் பெயர் கணேசன். அவர் லக்கணம் கன்னியா லக்கணம், கடகராசி ஆயில் நட்சத்திரம், ப்ராப்பர்ட்டி இழந்தார், எல்லாம் இழந்தார். இது வரைக்கும் நான் அவருக்கு நான் சொல்லவே இல்லை, அதுக்கு நேரம் வரணும்ல. அப்போ அவங்க லக்கண அந்த இந்த ஜீனு முதல்ல பேர் வந்துருச்சுன்னா, ஒன்று தனுசு லக்கணமாக வரணும் அல்லது மீன லக்கணமாக வரணும் அல்லது விருச்சிக லக்கணமாக வரணும் அல்லது மேஷ லக்கணமாக வரணும். அப்படி இல்லைன்னா குருவோட நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கணும் அல்லது லக்கண புள்ளியாவது இருக்கணும். இருந்தால் 50 மார்க், சந்திரன் வந்துருச்சுன்னா 75 மார்க். ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன், சந்திரன் தான் குபேரன். அவங்க பிறந்த அந்த முதல் எழுத்துக்கான அந்த அதிபதியான குருவோட நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அள்ளி தட்டினோம். அதுவே இந்த லக்கணமாகவே அமைஞ்சு இதில் குரு பலப்பட்டுருச்சுன்னா சூப்பரோ சூப்பர். குரு உச்சமாயிருச்சு, குரு ஆட்சி ஆகி போச்சு, குரு சொந்த நட்சத்திரத்தில் இருந்துருச்சு, அல்லது குருவை ஒரு சுபகிரகம் பார்த்துருச்சு, அல்லது குரு சூரியன் சேர்ந்துருச்சுன்னா டாப் மோஸ்ட் ஜாதகம், விஐபி ஜாதகம். அதெல்லாம் அந்த வீட்டுக்கு சுபர் யார், சூரியனை எல்லோரும் அசுபகிரகம்னுவாங்க, நாங்கள் சுபகிரகம்னு சொல்லுவோம். ஏன்னா சூரியன் தான் வளர்ச்சி, சூரியன் தான் வளர்ச்சி, சூரியனை பாவக்கோள்னு எல்லாம் சோழ சாஸ்திரம் சொல்கிறது. நாங்கள் சூரியனை வளர்ச்சிங்கிறோம், ஏன்னா சூரியன் இல்லாமல் எதுவுமே வளராது. உதாரணம் எங்கள் அப்பா ஜாதகம், என்னுடைய நெருங்கிய நண்பர் கணேசனுடைய ஜாதகம், அவருடைய நெருங்கிய நண்பர், என்னுடைய முதல் நண்பர், கோவையினுடைய முதல் நண்பர். அது வரைக்கும் என்னை யாருக்கும் என் ஃப்ரெண்டே கிடையாது, 2 வருஷமும் எந்த ஃப்ரெண்டும் கிடையாது எனக்கு. அவர் தான் எனக்கு முதல் நண்பர். மற்ற இருந்தாங்க, அவங்களாம் வெளியூர்லேருந்து வந்தவங்க, என் கூட பழகினவங்க, அந்த உள்ளூரை பூர்வீகமாக கொண்டவங்க, இன்றைக்கி வரைக்கும் என் கூட தொடர்பில் இருக்கார். அவர் லைஃப் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கீழே விழுந்தவர். நீங்கள் யார் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், அவங்க பேருக்கான முதல் பேர் என்ன, முதல் எழுத்து என்ன, அந்த எழுத்துக்கான அதிபதி நல்லா இருக்காரா, அதுதான் பிள்ளையார் சொல்லி. நீங்கள் என்ன எழுதினால் மேலே பிள்ளையார் சொல்லி போகிறீங்களா இல்லையா? எல்லோரும் இறைவனுக்கு எழுதுவாங்க, இஸ்லாமியில் எழுதுனா 786 போடுவாங்க, கிறிஸ்டின் எழுதுனா பிரைஸ் திலாடுன்னு போடுவாங்க மேலே, போடுறாங்களா இல்லையா, எழுதுறாங்களா இல்லையா, அவங்கவுங்க மதத்தினுடைய கோட்பாடு தகுந்த மாதிரி எழுதுகிறாங்க. நம்ம பிள்ளையார் சொல்லி போடுறோம், சுளி போட்டு எதையும் முதலில் தொடங்கு அப்படின்னு தான் எழுதுகிறோம் நம்ம. அப்போ பேருடைய முதல் எழுத்து விநாயகருக்கு சமம், முதல் கடவுளே விநாயகர், விநாயகர் இல்லாமல் எதுவும் இல்லை. அப்போ அதுக்கு தக்கவாறு ஜாதகம் இருக்கணும், ஜாதகம் இல்லைன்னா தப்பு அது. அப்போ பேரை மாற்றிக்கிறணும், கரெக்டா? ஸோ இந்த மாதிரிலாம் இருந்து மாற்றம் செஞ்சுருக்கு அவர். பாருங்கள், அந்த குரு தான் பெரும் பணம் தாயி, குரு தான் பெரும் பணம். தனுசுக்கு 5ஆம் இடமே எது, மேச வீடு, 5ஆம் இடம் தான் சேர் மார்க்கெட்டு, சேர் மார்க்கெட்டில் ஒட்டி காசை விட்டு விட்டார். சொல்லுங்கள் சார், இந்த இது இதில் இந்த ஜி லெட்டரில் ஆரம்பிக்கிறவங்களாம் எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சார்? பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கிரகம் நல்லா இருந்துருச்சுன்னா அவங்க லைஃப் வண்டி ஓடி இருந்தாயி. நான் பார்த்த வரைக்கும் இந்த ஜி லெட்டரில் முதல் எழுத்தாக வந்து இந்த லக்கணங்கள் அமர்ந்து, அல்லது சந்திரன் இந்த நட்சத்திரங்களில் அமர்ந்து, அல்லது சந்திரன் இந்த ராசிகளில் அமர்ந்து, தனுசு ராசி, மீன ராசி, மேஷ ராசி, விருச்சிக ராசிகளில் அமர்ந்து, இது ராசியும் சேர்த்துக்கிறணும், அல்லது லக்கண புள்ளி
குருவோட நட்சத்திரம். இப்போ இப்போ வந்து மூணாம் தேதி இப்போ அந்த அந்த ஜி லெட்டரில் முதல் எழுத்தில் பறந்துடுவாங்க. லக்னம் போய் எங்கே விழுகும்? கடகத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் விழுந்துடும். சூப்பரு. லக்னம் புள்ளி பூரட்டாதியில் விழுந்துடும். சூப்பரு. அல்லது லக்னம் போய் விசாகத்தில் விழுந்துடும். வேறு எதில் விழுந்துடக்கூடாது. விழுந்தால் சிக்கல். விழுந்துச்சுன்னா சிக்கல். சாதகரை காப்பாற்ற முடியாது. அப்போ அதுக்கு தக்கவாறு பேரை மாற்றிக்கிறணும். அந்த லக்னம் என்ன லக்னத்துக்கு தகுந்த மாதிரி முதல் எழுத்தை மாற்றி அதுக்கப்புறம் நியமலாஜியில் பேரை மாற்றிக்கிட்டாங்கன்னா சக்ஸஸ் ஆயிரும். அந்த லக்னத்துக்கு பாக்கியாதிபதி, பஞ்சமாதிபதி, அவங்க எங்கே போய் எந்த கிரகத்தில் போய் உறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதை பிடிச்சி பேரை வச்சிடணும். இதுதான் பேரியல் கலையினுடைய முழு பேஸ். இது நான் கண்டுபிடிச்சது, யாரெல்லாம் கண்டுபிடிக்கல. தைரியமாக சொல்லுவேன், இது நான் கண்டுபிடிச்சது, என்னுடைய ஆய்வில் கண்டுபிடிச்சது. ஓகே சார், இந்த ஜி எழுத்தை பற்றி ரொம்ப தெளிவாக நீங்கள் கொடுத்துருந்தீங்க சார் இந்த பதிவில். இதே மாதிரி வேறொரு பதிவில் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.